ஆற்றுவதற்கு இரண்டு குணங்கள் தேவை என்கிறார். திருதி உற்சாக சமன்வத, திருதின்னா உறுதிப்பாடு. நம்ம தினமும் காலையில் எந்திரிச்சு என்ன காரியம் செய்வோம் என்று தேடக்கூடாது. வாழ்க்கையில ஒரு ரொட்டீன் இருக்கணும். ரொட்டீன் இருந்தா என்ன ஆகும்? போர் அடிக்கும். உற்சாக சமன்வத, தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கின்ற அந்த குணம் வேண்டும், உற்சாகம். இத வெளி உலகத்திலிருந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு வந்து புகழ் ஆதாரமாக கொண்டு உற்சாகம் வரும், கொஞ்ச நாளைக்கு செல்வத்தை புல நின்பங்களை ஆதாரமாக கொண்டு உற்சாகம் வரும். ரொம்ப நம்ம எல்லாரும் சாகுவதற்கு முன்னாடியே நம்ம உண்மையான சரக்கு என்னன்னு நமக்கு நாமே தெரிஞ்சிடும். அதை கடவுள் ஒரு தடவை காட்டிட்டு தான் தீருவார். ஆகவே இந்த புற உதவிகள் எதுவுமே தேவையில்லாம நம்மளுடைய உண்மையான த நேக்கட் ஃபேஸ், அலங்காரம் இல்லாத நம்மளுடைய முகம் எப்படி, அதனுடைய அடிப்படையில நமக்கு எவ்வளவு உற்சாகம் இருக்கு என்று நமக்கே தெரிந்துவிடும். அது கடவுளுடைய படைப்புல நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில உன்னுடைய பதவி, உன்னுடைய செல்வம், உன்னுடைய புல நின்பங்கள், உன்னை மற்றவங்க புகழறது, நீ சமுதாயத்துல பெற்றிருக்கிற சப்போர்ட், இது எதுவுமே இல்லாம தனியா நீ யாரு, நீ உன்னால உற்சாகமா இருக்க முடியுமா? அப்பதான் உன்னுடைய ஆன்மீகம், உன்னுடைய நற்குணங்கள், இது எல்லாமே உண்மையாகவே நற்குணங்கள் தான். அவை ஏதோ போலித்தனமாக உன் மீது சுமத்தப்பட்டவை அல்ல. ரெக்னாஜி அவர்கள் இந்த சாதனா சர்வீஸ்ல சொல்லுவாங்க, மற்றவங்க கை தட்டிட்டே இருந்தா இவர் நல்லா பேசுவாரு, ஏதாவது இவர் அடிக்கிற ஜோக்குக்கு மற்றவங்க கை தட்டலன்னு இவருக்கு உற்சாகம் போயிடும். அந்த உற்சாகங்கள்லாம் மற்றவங்க கொடுக்குற உற்சாகம், இது உள்ளிருந்து வருகின்ற உற்சாகம் இல்ல. ஆகவே